இதை ஒரு பெரிய ஆதாரமாக எடுத்து இதெல்லாம் லிஸ்ட்ல வருது. நாங்கள் எட்டு கேட்டோம் பதில் சொல்லவில்லை, ஒன்பது கேட்டோம், இதெல்லாம் எட்டு ஒன்பதுல உள்ளதான். இது அது மாதிரியான விஷயங்களை வந்து அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்து என்ன, முஹியுதீன் மௌலவி எடுத்துக்கொள்ள பாருங்க, அவங்க வாதம் எல்லாம் என்னன்னு கேட்டா சபையில் நம்ம ஒன்னு ஒன்னா எடுத்து வைக்கிறோம், அதுக்கு பதிலே காணாம். எதுக்கு பதில் சொல்றாங்க, சபையில எடுத்து வைக்காம புஸ்தகத்தில் எழுதியிருப்போம்ல அதை எடுத்துக்கொண்டு வந்து அதுல உள்ள அவ்வளவுக்கு பதில் சொல்றாங்கன்னா அவ்வளவுக்கு பதில் கிடையாது. அதுல உள்ள ஒவ்வொரு பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கொண்டு அதுல மட்டும் ஒரு கேள்வி கேட்டு பார்த்திருக்கலாம், இவர் என்ன எழுதுகிறார்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்கறதா பதில். அதுல ஒன்னு என்னன்னு கேட்டா, இந்த அப்துல் காதர் ஜிலானி இருக்கிறார்ல, அவர் காலத்துல ஒருத்தர் இருந்தாராம், அவர் வந்து ஒழுங்கா நடக்கலையாம், அவர் ஒழுங்கான நடத்தை இல்லாம இருந்ததுனால அவரை வந்து நீ பகதாதுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி தட உத்தரவு போட்டாராம். யாரு, அப்துல் காதர் ஜிலானி. தட உத்தரவு போட்ட உடனே அவர் பகதாதுக்குள்ள எப்போலாம் நுழைவாரோ, நுழையும் போல தலகுப்புற விழுந்து வரான், உள்ளுக்கு நுழைய முடியாதான். அவர் யாராவது தூக்கிட்டு வந்தாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு கீழே விழுந்துருவாங்களாம். அவர் பகதாதுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு சொன்ன உடனே நுழைய முடியாத ஒரு நிலைமை அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது, அவராலே உள்ள வர முடியாம போச்சு. அதே நேரத்தில் யாராவது தூக்கிட்டு வந்தா கூட அவராலே வர முடியாம போச்சு அப்படின்னு எழுதி வைத்திருக்கிறீர்களே. அப்ப ஒரு நல்ல நடத்தை இல்லாத ஒரு ஆளுன்னு வச்சு அவரை வந்து ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு வெளியேற்றினாங்களே, இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியேற்றினாங்களா? மதீனாவில் உள்ள எல்லாருமே பர்ஃபெக்ட் நல்லவங்களை மட்டும்தான் இருந்தாங்களா? யூதர்கள் இல்லையா? ரசூலுல்லாஹ் மௌத்தாவர் வரைக்கும் கடைசி காலத்தில் யூதத்தை அடமானம் வச்சாங்களே, அவங்களாம் மதீனாவில் வசிக்கலையா? மதீனா விட்டு வெளியாக போக சொன்னாங்க என்று நம்ம கரசரமான நிறைய கேள்விகளை கேட்டிருக்கிறோம். அதுல இவர் எதுக்கு மட்டும் பதில் சொல்றாரு தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு குறைலா என்ற யூதர்களை மதீனா விட்டு வெளியேற்றினார்கள். பதில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்கள் இருந்தாங்க, அவங்களை வெளியேற சொல்லல. சொல்றாங்களா பகிரங்கமான பொய். புகாரியின் 574வது பக்கம், அஜ்ரா பனின் நதீர், பனின் நதீர் என்ற யூத பிரிவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாடு கடத்தினார்கள். மதீனாவுல கெட்டவர்கள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி பனு குறைலா வெளியேற்றினாங்க. அதுக்கு வெளியேற்றினாங்க, பனு குறையிலாங்கிறவன் மக்காவுல மதீனாவுல இருந்துகிட்ட மக்கா காபிருக்கு தகவல் கொடுத்து அஹ்சாபு யுத்தம் அகல் போருக்கு வந்து அவனுக்கு பக்கபலமா இருந்து அவங்களோட சதி திட்டம் தீட்டி உள்ளுக்குள்ள இருந்து அழிக்க திட்டம் போட்ட காரணத்தினால அந்த பனு குறையிலாங்கிற ஒரு கூட்டத்தை மட்டும் ரசூலுல்லாஹ் வெளியேற்றினாங்களே தவிர ஒட்டுமொத்த யூதரை வெளியேற்றினாங்களா? ஒட்டுமொத்த நசாராக்களை வெளியேற்றினாங்களா? கெட்டவர்களை எல்லாம் பிடிச்சி பிடிச்சி வெளியேற்றிக்கிட்டு இருந்தாங்களா? அப்ப நம்ம என்ன கேட்டோம், ஒரு ஆள் நல்லவரா இல்லைங்கிறதுனால நீ பகதாதுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி அப்துல் காதர் ஜிலானி தடுத்துட்டாருங்கிறீங்களே. அப்படி பார்த்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு விஷம் கொடுத்தாலும் அவர் பொம்பளார், அவர் வெளியேற்றினாங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொள்வதற்காக வேண்டி ஒரு சதி திட்டம் போட்டு பள்ளியாச கட்டினாங்களே, அவங்களும் வெளியேற்றினாங்களா? இந்த அடமானம் கொடுத்து வாங்கினார, அவங்களும் வெளியேற்றினாங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் யூதருக்கும் முஸ்லீமுக்கும் சண்டை வருமே, யூதர் வந்து மூசா நபியை புகழ்ந்து பேச, இவர் ரசூலுல்லாஹ் புகழ்ந்து பேச, சஹாபி வந்து யூதர் அடிச்சிருவார, அந்த வழக்கு வருமே, அந்த யூதர் வெளியேற்றினாங்களா? அப்ப யூதர்களே, அந்த யூதர்களை யார வெளியேற்றினாங்க? சதி திட்டம் தீட்டியவர்கள், தேச துரோகம் செய்தவர்கள், நம்ம பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் அப்படிங்கறது வெளியேற்றினாங்க ஹதீஸ் இருக்குது. அதுக்கு இந்த அப்துல் காதர் ஜிலானிக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இன்னும் சொல்ல போனால் வெளியேற்றினாங்கல்ல, வெளியேற்றின பிறகு அவர்கள் நினைத்திருந்தால் உள்ள வர ஏழுமா ஏழாதா? வர ஏழுமே. நீங்க என்ன பண்றீங்க, அவர் உள்ள வந்தாலும் தலைவப்புற விழுந்துருவாங்க, வெளியேற்றிட்டு வராம மக்களை தான் காவலா போட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் உள்ள வரும்போதெல்லாம் வர முடியாம தலைவப்புற விழுகிற மாதிரி மந்திரம் செய்யல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவங்க என்ன சொல்ல வர்றாங்க, அப்துல் காதர் ஜிலானி வந்து ஒரு ஆளை உள்ள விட்டு வெளியேற்றுறானா, அவர் ஊருக்குள்ள வரும்போதெல்லாம் தலைவப்புற விழுந்துருவாரா? வரவே முடியாதான். யாராவது தூக்கிட்டு வந்து அவரும் விழுந்துருவாரா? ஹர்ரா ஃபமன் லஹு ஹமூல், அவரும் விழுந்துருவாரு, தூக்கிட்டு வந்தவரும் விழுந்து விடுவாரு. யா தாலி குஸ்மா மாயகூல், இந்த சொல்லை நன்றாக கேள், இப்படி எல்லாம் கட்டுக்கதை எழுதி வச்சுக்கிறீங்களா பாண்டு கேட்டா இம்புட்டுக்குள்ள பதில் சொல்லணும். சரி நான் கேட்கிறேன், இந்த ஒரு மனுஷன் வெளியேற்றினார, இவரை தவிர பகதாதில் இருந்து அம்புட்டு போய் நல்லாளா? இந்த ஒரே ஒரு ஆள் தான் கெட்டவரா இருந்தாரா? மீதி எல்லாரும் 100% நல்லவரா தான் மீதி உள்ளவங்களா இருந்தாங்களா? அப்ப அவளும் பொய் புழுகு மூட்டை. இது சொன்னா ரசூலுல்லாஹ் யூதர்கள் வெளியேற்றினார்கள். அட, வெளியேற்றின யூதர்களும் இருந்தார்கள், வெளியேற்றாத யூதர்கள் இருந்தார்களா இல்லையா? கேள்வி. கடைசி நிலையில் என்ன இருந்தது? தன்னுடைய கவசத்தை யூதத்தை அடமானம் வைக்கிறாங்க,
அப்ப கடைசி காலத்தில் யூதர் இருந்திருக்கிறார். எந்த நிலையில் இருந்திருக்கிறாரே? அடமானம் வைக்கிற அளவுக்கு வசதியா இருந்திருக்கிறார், அடமானம் பெறுற அளவுக்கு வசதியா இருந்திருக்கிறார். இந்த சம்பவத்துக்கு இந்த கட்டுக்கதைக்கு என்ன சம்பந்தம்? அப்ப இவர்கள் பதில் சொல்ல வந்ததுல இருந்து இதை மட்டும் அப்படி தொட்டுட்டு ஓடி ஓடிவிட்டால் போதும் நினைத்தார்களே தவிர இந்த சம்பவத்தை நியாயப்படுத்தி அவர்கள் பேச முடியவில்லை. பொய்யின் விளங்குதா இல்லையா? அப்துல் கார்ஜிலானிக்கு இந்த வேலை இதுக்கு இவருக்கு அந்த வேலை, தீன்ல ஒருத்தன் தப்பா நடக்கலன்னு சொன்னா அவனுக்கு அல்லாஹ் பிரச்சாரம் பண்ணு, அல்ல குற்றவியல் சட்டத்தை மீறினான் சொன்னா உலகத்தில் தண்டனை இருந்த தண்டனையை கொடு, ஊருக்குள்ள வராத. இன்னும் சொல்ல போனா அது மாதிரி அவனை கூப்பிட்டு திருத்த ஒழுங்கு செய்யணும். ஒரு நாள் தப்பா தண்ணி அடிச்சுட்டான்னு வச்சுக்கிறோமே, கூப்பிட்டு தண்ணி அடிக்காதப்பா அப்படி அது சொல்லணும். இதெல்லாம் பார்த்தாலே விளங்குது பொய்யிங்கிறது. இதுதான் அவங்க சொன்ன பதில். அடுத்து என்ன? நம்ம சுபான மொழி, மறுபடி சுபான மொழி, இது நல்லா கவனிக்கணும். சபையில எடுத்து வச்சதுக்கெல்லாம் பதிலே காணாம். எதுக்கு பதிலு? இந்த புஸ்தகத்தில் எழுதுனதுக்கு பதிலு. அது எப்படி பதிலு? முழுசுக்கும் பதிலு இல்ல. அதுல ஏதாவது ஒரு பதில் சொல்ற ஒரு வாசனை ஏதாவது இருக்குமில்ல சமாளிக்கிறது, அதுக்கு மட்டும் பதில். அதுல ஒண்ணு என்ன? அந்த கஃபாருல் கதாயா என்று மௌலுதுல இருக்கிறது. சுபஹான மௌலுதுல நபிகள் நாயகத்தை கூப்பிட்டு நீங்க தான் பாவத்தை மன்னிக்க கூடியவர் அப்படின்னு இருக்கிறது. இப்ப நம்ம என்ன எழுதியிருக்கிறோம் அதுல? பாவத்தை அல்லாஹ் மட்டும்தான் மன்னிப்பான்னு எழுதியிருக்கிறோம். இதுக்கு மறுப்பு கொடுக்குறாங்க பாருங்கள். பாவத்தை அல்லாஹ் மட்டும்தான் மன்னிப்பானா? குர்ஆன்ல உள்ள வசனம் மூணு வசனத்தை காட்டுறாரு. மன்னிப்பது என்ற அதிகாரம் தனக்கே உரியது என்று இறைவன் உரிமை கொண்டாடுவதை திருக்குர்ஆனில் காண்கிறோம். நாம் அந்த அதிகாரத்தை எவருக்கும் பங்கிட்டு கொடுக்கவில்லை. நபி அவர்கள் கூட அல்லாஹிடம் தான் மன்னிப்பு தேடினார்கள். என்ன சொல்றாங்க? மன்னிக்கும் அதிகாரத்தை அல்லாஹ் யாருக்குமே கொடுக்கல. ஆனா குர்ஆன் என்ன வருதுன்னா 37 அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, அந்த நல்லவர்கள் கோபப்பட்டால் மன்னித்து விடுவார்கள், மன்னிக்கும் அதிகாரத்தை மூமின்களுக்கு வழங்குறான். அது மாதிரி வலமன் ஸபர வஃஃபர ஃஇன்ன தாலிக மின் அஸ்மி அஸ்மில் உமூர் அஷ்ஷுரா 43, அதாவது பொறுமை காப்பதும் மன்னிப்பதும் உறுதிமிக்க காரியங்களை சேர்ந்தது என்று சொல்றார். அப்போ முஸ்லிம்கள் மன்னிப்பதும் சொல்லக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு கொடுக்கிறார். அப்புறம் மாயிதா 13 ஃபாஸ்ஹு அன்ஹு அவர்களை மன்னித்து விடுங்கள் அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்றார். அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? மன்னிக்கும் சுயமாக மன்னிக்கும் அதிகாரம் அல்லாஹுக்கு மட்டும், ஆனால் அவன் யாருக்கு கொடுத்தானோ அவர்களுக்கு உண்டு. அந்த அதிகாரத்தை தடுப்பதற்கோ மறுப்பதற்கோ உரிய உரிமை உலகத்தில் யாருக்கும் கிடையாது. அல்லாஹுடைய அடிமைனா முஸ்லிம்னா அல்லாஹ் கொடுத்த அதிகாரத்தை அங்கீகரிச்சு ஆகணும். அல்லாஹ் குர்ஆன்ல கொடுத்திருக்கா. என்ன வசனம்? வைதாமா வலபு ஹும் யக்ஃபிரூன், அவர்கள் கோபம் கொள்வார்களே ஆனால் அவர்கள் மன்னிப்பார்கள், மன்னித்துக் கொள்வார்கள். இது ஒரு வசனம். வலமன் சபர வகஃபர, யார் பொறுமையை மேற்கொண்டு மன்னித்து விடுகிறானோ இன்னது ஆலிக்கும் அசமில் உமூர், இது உறுதிமிக்க காரியங்களில் உள்ளது என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர்களை நீ மன்னிப்பீராக ரசூலுல்லாஹி அல்லாஹ் சொல்றான். இந்த மூணு வசனத்தையும் காட்டி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, மக்கள் மன்னிப்பார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். யார் பொறுமை பொறுத்து கொண்டு மன்னித்து விடுகிறாரோ அது உயர்ந்த காரியம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபிகள் நாயகத்தை பார்த்து நீ மன்னி என்று சொல்கிறான். அப்ப ஏன் ரசூலுல்லாஹ் மன்னிக்க பாவத்தை மன்னிக்க கூடாது கேட்க கூடாது அப்படிங்கிறார். இவர் சொன்ன வாதத்தில் இவருக்கு முரண் இருக்கிறது. என்ன முரண்? இது மன்னிக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் உரியதுன்னு அல்லாஹ் சொல்றான். அவர் சொன்ன வசனத்தில் என்ன இருக்குன்னு கேட்டா, வலமன் சபர வகஃபர, யார் மன்னித்து பொறுமையை யார் பொறுமையை மேற்கொண்டு மன்னிக்கிறானோ அது உறுதிமிக்க காரியம் சொல்றான். நல்லடியார்களை பற்றி பேசும்பொழுது ஹும் யக்ஃபிரூன், அவர்கள் மன்னித்துக் கொள்வார்கள் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்ப எல்லாருமே மன்னிக்க கூடியவர்கள் வரும்பொழுது ரசூலுல்லாஹ் பார்த்து நீங்க மன்னிக்கிறவங்களுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? எல்லாருமே சோறு திங்கிற ஆளுக்க ஒரு ஆளை பார்த்து நீங்க சோறு திங்கிற ஆளு இவனா சொல்லுவானா? இருக்க இவனா சொல்லுவானா? அட ரசூலுல்லாஹ் பத்தி நீ பாவம் மன்னிக்கிறன்னு சொல்லுவதா இருந்தால் யாருக்கும் இல்லாம அவங்களுக்கு இருந்தால் அதை நீ சொல்லலாம். புகழ் இருந்தா அதான அர்த்தம். எல்லாருக்கும் உள்ள ரெண்டு கண்ணு உள்ளவர் புகழாம ஒரு ஆள, அட எல்லாருக்கும் தான் ரெண்டு கண்ணு கேட்க மாட்டீங்களா? மூக்கு இருக்கவருக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு மூக்கு இருந்தது அப்படின்னு நான் எனக்கு தானே இருக்குது. இது புகழா? புகழ் என்ன அர்த்தம்? யாருக்கும் இல்லாம அவருக்கு இருக்கணும், அப்பதான் நீங்க அதை புகழ்ன்னு சொல்லிக்கிற முடியும். இப்ப உங்க வாதம் என்ன? ரசூலுல்லாஹ்வ பாவம் பண்ணி பாவத்தை மன்னிப்பு வரேங்கிறீங்க. என்ன ஆதாரம் காட்டுறீங்க? எல்லா மனுஷனும் பாவத்தை மன்னிப்பான்னு ஆதாரம் காட்டுறீங்க. குர்ஆன்ல இருந்து காட்டுறீங்க ஆதாரம், எல்லா மனிதர்களும் பாவத்தை மன்னிப்பார்கள், அல்லாஹ் மட்டும் மன்னிக்க மாட்டான், எல்லா மனிதர்களும் மன்னிப்பார்கள் ஆதாரம் காட்டுறீங்க.
இப்ப எல்லா மனிதர்களும் மன்னிப்பார்கள் என்ற ஒரு நேரத்தில் ரசூலுல்லாஹ் புகழ்றதுல என்ன இருக்கு? எல்லாரும் செய்யற காரியத்தை ரசூலுல்லாஹ் செஞ்சா புகழா? ரசூலுல்லாஹ் நல்லா சாப்பிடுவார்கள், இது புகழா? எல்லாரும் சாப்பிடுவாங்க, அது ரசூலுல்லாஹ் சாப்பிட்டாங்க. ரசூலுல்லாஹ் ட்ரெஸ் போட்டிருந்தார்கள், இது புகழா? எது புகழு? அப்ப நீங்க புகழ்றதுக்குன்னு பைத்த எழுதுனீங்க அந்த பாடல காட்டுற ஆதாரம் என்ன? எல்லாரும் மன்னிக்கிறது ஆதாரம் காட்டுறீங்க. புரிஞ்சு போச்சா? தப்புன்னு புரிஞ்சிருச்சா? நெருந்தாவதுன்னு விளங்குது. அப்ப என்ன அர்த்தம்? இதே நேரத்தில் ரசூலுல்லாஹ் மன்னிக்க மாட்டாங்க, அல்லாஹ் மட்டும்தான் மன்னிப்பான்னு நம்ம சொல்றோமே, அது நம்மளாவா சொல்றோம்? வமை யகபீரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவத்தை மன்னிக்கிறவன் யார்? லா யகபீரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாரும் பாவத்தை மன்னிக்க முடியாது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகத்தை பார்த்து சொல்கிறான், லி யகபீர லகல்லாஹு மாத்த கட்டம மின் தம்பிக்கு மாத்த அகர், உன்னுடைய முன்பாவத்தையும் உன்னுடைய பின்பாவத்தையும் அல்லாஹ்வாகிய நான் தான் மன்னிக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஃபீ குல்லி யௌமின் மேத்த மர்ரா, ஒவ்வொரு நாள் 100 தடவை அல்லாஹ்ட்ட நான் பாவம் மன்னிப்பு தேடுகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து நபி பாவத்தை மன்னிக்கிறவன் அல்லாஹ்ங்கிறது நானாவ சொன்னேன், இனிமே நானா சொன்ன மாதிரியும் பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான் என்கிறார்கள், இதெல்லாம் இல்லையான்னு கேட்கிறார்கள். நான் அல்லாஹ்வுங்க சொல்றான், அப்ப நம்ம விளங்கனு அல்லாஹ் தான் ரெண்டையும் சொல்றான். என்ன சொல்றான்? அவர்கள் கோபம் வந்தால் மன்னித்து விடுவார்கள், கோபம் வந்தவுடன் அடிக்கணும்னு தோணும், மன்னிச்சு விடுவார்கள். யார் பொறுத்து கொண்டு மன்னிக்கிறானோ நல்ல காரியம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்ல, அதுவும் குர்ஆன்ல உள்ளதுதான். அல்லாஹ் தவிர யாரா பாவத்தை மன்னிக்க முடியும்னு கேட்கிறான்ல, அதுவும் குர்ஆன்ல உள்ளதுதான். ரெண்டு முரணா? இல்ல, ரெண்டு வெவ்வேறு விஷயம். அல்லாஹ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை, மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அல்லாஹ் மன்னிப்பான், அவரவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவரவர் மன்னிப்பார். இதுதானே அதுக்கு அர்த்தம். என்ன, ஒருத்தன் அடிச்சுதான் நான் மன்னிக்கலாம், ஒருத்தன் நோன்பு வைக்கல நான் மன்னிக்க முடியுமா? நீங்கள் நோன்பு வைக்கவில்லை இன்று நான் மன்னித்து விட்டேன் சொல்ல முடியுமா? நோன்பு வைக்காததுக்கு மன்னிக்கணும், அதுக்குரிய மன்னிக்கணும். என்ன, ஒருத்தன் திட்டிவிட்டான் நான் மன்னிக்கலாம். அப்ப நான் மன்னிக்கலாம், ரசூலுல்லாஹ் மன்னிக்கலாம், நீங்கள் மன்னிக்கலாம், எவன் மன்னிக்கலாம், அபுஜஹல் மன்னிக்கலாம், கந்தசாமி மன்னிக்கலாம், யாரை மன்னிக்கலாம்? அவனுக்கு தீங்கு செய்தவர்களை மன்னிக்கலாம். இது அல்லாஹ் அதானே சொல்லி காட்டுறான். யார் பொறுத்து கொள்கிறானோ அதுக்கப்புறம் மன்னித்து விடுகிறானோ அது உயர்ந்த காரியம். இதுக்கு எப்படி அர்த்தம் இல்ல? யாராவது தொழுகா விட்டால், யாரா நோன்பு வைக்காவிட்டால் நீங்க எல்லாம் போய் அவரை மன்னிச்சிருங்க அப்படி அர்த்தம். எவனா உங்கள்ட்ட கடன் வாங்கி ஏமாத்தி விட்டால் மன்னிச்சிருங்கன்னா நம்ம அதிகாரத்தில் உள்ளது. இது யாருடைய விஷயம் வருது? அதாவது அல்லாஹ் தான் மன்னிக்கிறவன் என்பதும் உண்மை, மனிதர்கள் மன்னிப்பார்கள் என்பதும் உண்மை. இது ரசூலுல்லாஹ் கூட தனிச்சிறப்பெல்லாம் கிடையாது. மன்னிக்கிற விஷயத்துல ரசூலுல்லாஹ் சம்பந்தப்பட்டதை ரசூலுல்லாஹ் மன்னிப்பார்கள், அல்லாஹ் சம்பந்தப்பட்டதை, மார்க்க சம்பந்தப்பட்டதை அல்லாஹ் மன்னிப்பான். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்துல ரசூலுல்லாஹ் எத்தனை பேர் திட்டிருப்பாங்க, அடிச்சாங்க, கல்லால் எரிஞ்சாங்க, கேலி செஞ்சாங்க, அவதூறு பேசினாங்க, அதெல்லாம் ரசூலுல்லாஹ் மன்னிச்சாங்க. ஹிந்தாவை மன்னிச்சாங்க. ஹிந்தாங்கிறவங்க அவங்களுடைய பெரிய அப்பாவை, சின்ன அப்பா ஹம்சாவை கொலை பண்ணாங்க, தூண்டுதலா இருந்தாங்க, அதை மன்னிச்சாங்க. கொலை செஞ்ச வகசியை மன்னிச்சாங்க. பல தடவை சண்டையிட்டு போருக்கு வந்த அபு சுஃபியான மன்னிச்சாங்க. ஹாலித் இப்னு வலீத் மன்னிச்சாங்க. அதெல்லாம் அவர்களுக்கு தீங்கு செய்ய வந்தவர்கள், அடித்தவர்கள், உதைத்தவர்கள், நாடு கடத்தியவர்கள் எல்லாம் மன்னித்தார்கள். அது ஓகே. நீங்க என்ன பண்ணீங்க ரசூலுல்லாஹ்வுக்கு? ரசூலுல்லாஹ் அடிச்சீங்கள? ரசூலுல்லாஹ் பெரியப்பா கொலை பண்ணி விட்டீங்க போய், இல்லை ரசூலுல்லாஹ் மனைவிமார்களை பத்தி ஏதாவது போய் அவங்களை திட்டி விட்டீங்களா போய்? நீ எதுக்குப்பா ரசூலுல்லாஹ் மன்னிப்பு கேட்கிற? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தல் என்பது அவர்கள் வாழும் பொழுதுதான் அவர்களுக்கு ஒருவர் கேடு செய்ய முடியும். வாழும் போது கேடு செய்வாரேயானால் அந்த கேட்டை ரசூலுல்லாஹ் மன்னிப்பார்கள். ரசூலுல்லாஹ் மட்டும் மன்னிக்க மாட்டார்கள், அபூபக்கருக்கு கேடு செஞ்சால் அபூபக்கர் மன்னிப்பார், உமருக்கு கேடு செஞ்சால் உமருக்கு மன்னிப்பார், ஒவ்வொருத்தரும் மன்னிப்பார். அது அந்த காலத்தில் முடியல, இன்னைக்கும் எனக்கு கேடு செஞ்சால் நான் மன்னிப்பேன், உனக்கு கேடு செஞ்சால் நீ மன்னிப்ப. இந்த மன்னிப்பு அந்த மன்னிப்பு ஒண்ணா? அல்லாஹ் வந்து பாவங்களுக்கு பேசுறான். நீங்க என்ன பண்றீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நீங்க எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க? எது கேக்குறீங்க? அந்த கஃபாருல் கத்தாயா, சிறு தவறுகளை நீங்கள் மன்னிக்க கூடியவர்கள். ஒரு துனூபு, எந்த துனூபு அல்லாஹ் மன்னிப்பான்னு சொன்னா அந்த துனூபுங்கிற வார்த்தை வருது. ஒரு துனூபில் முபிகாத், அழித்து விடக்கூடிய பாவங்களை எல்லாம் நீங்கள் மன்னிப்பீர்கள். அந்த சத்தாருல் மசாவி, தீமைகளை எல்லாம் நீங்கள் மறைப்பீர்கள். இப்படி எல்லாம் சொல்றாங்க. இது வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்குதா? இதான கேள்வி. இதை கேட்டா மனிதனும் மன்னிப்பான் ஆதாரம் காட்டுறீங்களே, இது அறிவுபூர்வமானதா? மனிதனும் மன்னிப்பான் என்று சொன்னால் அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன இதுல சிறப்பு இருக்கிறது? எல்லாரும் மன்னிப்போமே,
நானும் மன்னிப்பேன் ரசூலுல்லாஹ் மன்னிப்பாங்க, ரசூலுல்லாஹ் என்ன பாருங்க கேட்டுருவோமே. அப்ப நீங்க சொல்ல வர்றது என்ன? அல்லாஹ் சம்பந்தமானது ரசூலுல்லாஹ் மன்னிப்பார்கள் என்றுதான் சொல்ல வர்றீங்க. அது இல்லைன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இதுக்குள்ள நீங்க பதில் சொல்லியிருக்கனே, இப்படியான அர்த்தமற்ற விஷயங்களை வந்து அதுல சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கடுத்து என்ன? அன்பிற்குரிய சகோதரர்களே, மூலதுகளிலே தமிழகத்தில் நடைமுறையில் உள்ள மூலதுகளிலே அபத்தங்கள் மலிந்து காணப்படுகின்றன என்ற தலைப்பிலே நாம் விவாதித்த பொழுது தலைப்பிற்கு சம்பந்தமில்லாத பல விஷயங்களை அவர்கள் முன்வைத்தார்கள். நம்ம மூலதில் உள்ள அபத்தங்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக நேரம் குறுகியதாக இருந்ததை கவனத்தில் கொண்டு அந்த உளறல்களை எல்லாம் நம்ம கண்டுகொள்ளவில்லை. இருந்தாலும் அவற்றுக்கு பதில பதிவு செய்தாக வேண்டும் என்பதற்காக, அதுல உள்ள அவர்களுடைய அபத்தங்களுக்கு பதில் சொல்வதற்காகத்தான் இந்த விதண்டாவாதத்துக்கு விளக்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதுல அந்த சிறுமி கிடையாது, அந்த அவர் குளத்தில் குளிக்கும்போது தடவுனார சிறுமி இல்லை என்பதற்கு நம்ம அடுக்கடுக்கான சான்றுகளை சொன்னோம். கூர்லினை போலங்கிற வார்த்தையே போதும் என்று சொன்னோம். இதை மறுக்கிறதுக்காக வேண்டி அந்த தரப்பிலிருந்து ஒரு பயங்கரமான வாதத்தை வைக்கிறாங்க. என்ன வாதம் என்றால், அதில் பாருங்கள், அந்த சிறுமியை அவர் சொல்றாரு, சிறுமியை தடவி கொடுத்து விட்டு இவருடைய தகப்பனார் ஒப்புக்கொண்டு விட்டால், இவர் தகப்பனார் சம்மதித்து விட்டால் நான் இவரை வந்து என் மகனுக்கு மனைவியாக்கிக் கொள்வேன் அப்படின்னு தான் அவர் வந்து சொன்னாரு. தகப்பனார் ஒத்துக்கொண்டால் என்ற வார்த்தை எதை காட்டுகிறது? சிறுமி என்று காட்டுகிறது. பெரியவளாக இருந்தால் தகப்பனார் ஒத்துக்கிற வேண்டிய தேவையில்லை அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறார். இப்ப நான் திருமணம் முடிப்பேன், என் மகனுக்கு இந்த சிறுமி வாப்பா பொருந்தி கொண்டால் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வாப்பாவுடைய பொருத்தம் எப்ப வேணும்? சிறுமியா இருந்தாலும், பெரிய பொம்பளை இருந்தா தேவையில்லைங்க, அந்த சிறுமிக்கு அதிகாரம் இருக்கும். இப்ப வாப்பாவோட பொருத்தம் எப்ப வேணும்? சிறுமிக்கு தான். சிறுமியை பிடிச்சிட்டு வந்துட முடியாது, சொன்னிக்கா பிடிக்க முடியாது, வாப்பா செஞ்சா செய்ய முடியும். அதுல இருக்கு லவ் ரலியா அபூஹா, அவருடைய தந்தை பொருந்தினால்தான். அப்ப இதுல இருந்து சிறுமி தான் வழங்க போகுது. ஆனால் இது வந்து அவங்க ஏற்றுக்கொண்டிருக்கிற மதுஹபுக்கு மாற்றமானது, ஹதீஸுக்கு மாற்றமானது. திருமணத்தை பொறுத்த வரைக்கும், பெண் ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களாகவே திருமணம் செய்து கொள்ளலாம் மார்க்கத்தில். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பொறுப்பாளர் இருந்துதான் திருமணத்தை செஞ்சு வைக்க வேண்டும். ஒரு பெண் வந்து அவளா கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அது மார்க்கத்தில் தெளிவாக இருக்கிறது. அந்த சபையில் கூட எடுத்து வைக்கப்பட்டது, நானிக்காக இல்லாபி வலிக்கின், வலி இல்லாமல் பொறுப்பாளர் இல்லாமல் திருமணம் கிடையாது, திருமணம் செல்லாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே தகப்பனார் பொருந்தி கொண்டாரே ஆனால் என்ற வார்த்தையே பெரிய ஆளுக்கும் சொல்லலாம், சின்ன ஆளுக்கும் சொல்லலாம். உங்களுடைய கருத்து பிரகாரம் என்ன ஆகுது? சிறுமியா இருந்தா தான் தகப்பனார்ட்ட போய் கேட்பாங்க பலருக்கு. சிறுமி இல்லாத வயசுக்கு வந்த பொண்ணா இருந்தா தூக்கிட்டு போயிருவாங்கன்னு அர்த்தம். அப்படியா? அதை வச்சு சிறுமி அவங்களோட வாதம் என்ன? தகப்பனார் ஒத்துக்கொண்டால் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தமா? அதனால சிறுமின்னு வழங்கலாம், இதனால சிறுமின்னு வழங்குமா? அப்படித்தான் சட்டமா? அப்ப சிறுமிகளா இருந்தா வாப்பாட்ட போய் அத்தாட்ட போய் கேட்பீங்க, பருவம் அடைஞ்ச பொண்ணா இருந்தா நீங்க கூட்டிட்டு போயிருவீங்களா? இப்ப ரெண்டுக்குமே வாப்பாட்டு தானே கேட்கணும். தகப்பனார் பொருந்தி கொண்டாரு என்று அந்த வார்த்தையிலிருந்து சிறுமி இல்லைன்னு நிறுவ ஏழுமா? தகப்பனார் பொருந்தி கொண்டால் தான் திருமணம் என்பது சிறுமிக்கும் பொருந்தும், பெரியாளுக்கும் பொருந்தும். இன்னும் சொல்ல போனால் சிறுமிக்கு திருமணம் செய்வது ஆரம்பத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்தது மார்க்கத்தில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயிய கல்யாணம் பண்ணாங்க மக்காவில் இருக்கும் பொழுது. அப்ப திருமணத்தினுடைய விதிமுறைகள், சட்டத்திட்டங்கள், ரூல் எல்லாம் வராத காலம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு சிறுமிகளை திருமணம் செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. ஏன் கிடையாது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், உங்கள் மனைவியராக இருக்கக்கூடியவர்கள் உங்களிடத்தில் கடுமையான உடன்படிக்கை இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். உடன்படிக்கைனா என்ன? உடன்படிக்கை என்றால் கணவன்டா யாரு, திருமணண்டா என்ன, எதுக்கு இது செய்யப்படுகிறது என்கிறது எல்லாம் விளங்கி எஸ் சொல்லணும், அதான் உடன்படிக்கை. இதெல்லாம் சிறுமிக்கு விளங்குமா? அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கன்னியாக இருந்தாலும் விதவையாக இருந்தாலும் அவர்களிடத்தில் சம்மதம் வாங்க வேண்டும் என்றார்கள். ஏன் சம்மதம் வாங்கணும்? அவங்க அதை உணரணும். கல்யாணம் என்று சொன்னால் நம்ம என்ன செய்வோம், கல்யாணத்தினால் என்ன விளைவு ஏற்படும், நம்ம மீது என்ன சுமத்தப்படுகிறது, எதற்காக திருமணம் செய்கிறோம் என்று கணவனும் மனைவியும் ரெண்டு பேரும் ஒப்புக்கொண்டு செய்து கொள்கிற ஒப்பந்தத்துக்கு பெயர் தான் திருமணம்.
அதனால் தான் ஒப்பந்தம் செய்வதா இருந்தால் விவரம் இருக்கணும், பருவம் அடையணும், பருவம் அடைய முந்தி பண்ணக்கூடாது. இந்த ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்ற வசனம் மதீனாவில் அருளப்பட்ட பிறகுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா நாயகி கல்யாணம் பண்ணாங்களா? அதெல்லாம் அது முன்னாடி நடந்து விட்டது. இப்ப சூழ் என்ன? இது வந்து விவாதத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு வேண்டால் தெரியாம இருக்கலாம். சாகுல மீது அவுளியாங்கிறீங்க, இறை நேசங்கிறீங்க. இறை நேசருடைய முதல் இலக்கணம் என்ன? அவர்கள் குர்ஆனை பத்தி தெரியணும், ஹதீஸ பத்தி தெரியணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மக்காவுடைய வாழ்க்கையில் நடந்ததை எல்லாம் மதீனாவுடைய வாழ்க்கையில மாற்றப்பட்ட பிறகு செஞ்சுட்டு இருக்க முடியுமா? செய்ய முடியாது. அப்ப சிறுமிகளை திருமணம் செய்தல் என்பது இப்ப கிடையாது மார்க்கத்தில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்பத்தில் மக்காவோட ஒரு வழக்கம் இருந்தது, அந்த வழக்கத்தை விட்டு கல்யாணம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் திருமணம் என்று சொன்னால் பெண்கள் சம்மதிக்க வேண்டும், அவங்கள்ட்ட ஒப்புதல் கேட்க வேண்டும். அது ஒரு அக்ரிமெண்ட், அது ஒரு உடன்படிக்கை. உடன்படிக்கை என்ன? நான் ஒரு வீடு வாங்குறா, ஒரு பையன் பேர்ல அவன் போய் உடன்படிக்கை செஞ்சுட்டு வந்துருவானா? அப்ப உடன்படிக்கை என்று சொன்னால் அது வந்து அவங்களுக்கு விளங்க வேண்டும், அவங்க உணர வேண்டும், அதற்குரிய வயசு வர வேண்டும், இவ்வளவு இருக்கிறது. அப்ப கல்யாணத்துக்கு ஒரு பொன் பேச போனதுல இருந்து விளங்குகிறது, அவர் வந்து பெரிய பொண்ணா தான் அந்த அந்த குளித்துக்கிட்டு இருந்த அந்த சின்ன பெண்கள் இருந்திருக்கிறார்கள். சிறிய வயது பெண்கள் பருவம் அடைந்தவர்களாக திருமணத்திற்கு ஏற்றவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் அது சொல்லுதே தவிர சின்ன புள்ள என்பது அந்த கருத்தை தராது. தகப்பனார் பொருந்திக் கொண்டால் என்ற வார்த்தையை வைத்துக் கொண்டு இப்படி முடிவெடுக்க இயலாது. இதை நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இது மாதிரியான விஷயங்களுக்கு பதில் சொல்ற விட்டுட்டு இடைவெளியில் இந்த ஜோக்குகளை எடுத்துக் கொள்வார்கள். என்ன ஜோக்கு? முஹிதி மௌலுது என்ற புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்வார்கள். நம்ம எழுதின புத்தகம் சுபஹான மௌலுது என்ற புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்வார்கள். அந்த புத்தகத்தில் உள்ளதுக்கு உருப்படியான கேள்விகளுக்கு பதில் சொல்லுவாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அதுல இந்த ஓரஞ்சாரத்தில் ஏதாவது எடுக்க முடக்கா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பாருங்க. அது மாதிரி ரெண்டு வரி எடுத்துக்கொண்டு பயங்கரமா கேட்பார்கள். அதுல ஒரு வார்த்தை என்ன? அவர் கேட்கிறாரு, இந்த நூலில என்ன எழுதியிருக்கிறார்கள் தெரியுமா? இறை நேசர் அல்லாத ஒருவரை புகழ்வது குற்றமாகும் என்று எழுதியிருக்கிறார்கள். அப்படியானால் இவர்கள் ஏன் ஜெயலலிதாவை புகழ்ந்தார்கள்? ஜெயலலிதா இறை நேசரா என்று பயங்கரமான ஒரு கேள்வி கேட்கிறார்கள். முஹிதீன் மௌலுது ஒரு ஆய்வு செல்லக்கூடிய புத்தகத்துடைய 57வது பக்கத்துல கடைசி வரியில சொல்றாங்க, இறை நேசர் அல்லாத ஒருவரை புகழ்ந்து பாடுவது பெருங்குற்றமாகும். இறை நேசர் அல்லாத ஒருவரை புகழ்ந்து பாடுவது பெருங்குற்றமாகும் அப்படின்னு எழுதி வச்சிருக்கு. அந்த அணியுடைய தலைவர் இந்த விவாதத்துக்கு சில தினங்கள் சில வாரங்களுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மாவை புகழ்ந்து எல்லா மேடையோடு பேசிட்டு இருந்தாங்க. அது ஒண்ணு அவங்க இது இறை நேசர்னு சம்மதிக்கணும், அல்லது நான் செய்த பெருங்குற்றம் தான் சம்மதிக்கணும். என்ன வருது? இறை நேசர் அல்லாத ஒருவரை புகழ்ந்து பாடுவது பெருங்குற்றமாகும். அப்ப ஒண்ணுல இறைநேசர் கிடையாது, நான் தெரியாதனமா புகழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லணும். அல்லது இறைநேசர் தான், நான் அல்லாம புகழ்ந்து பாடுவேனா, புகழ்ந்து பேசுவேனா அப்படின்னு சொல்லணும். சரி, அது மட்டும்தான் புத்தகத்தில் எழுதிருந்துச்சா? இறைநேசர் அல்லாதவரை புகழ்வது குற்றமாகும் என்பதுக்கு முன்னாடி என்ன எழுதப்பட்டது, எந்த தொடரில் எழுதப்பட்டது, அந்த குற்றச்சாட்டுக்கு என்ன உங்களுடைய பதில்? அது அப்படியே இருட்டடிப்பு செஞ்சுட்டு இந்த வார்த்தைக்கு மட்டும் ஏதோ ஒரு கேள்வி கேட்க உங்களுக்கு எழுது. அதனால அந்த கேள்வி கேட்டுவிட்டாங்க. என்ன கேக்குறாங்க? இறைநேசர் அல்லாத ஒருவரை புகழ்வது குற்றம் எழுதுனீங்களே, ஜெயலலிதா புகழலாமா? இதுல மூணு தவறுகள் அங்க இருக்கிறது இவருடைய வாதத்துல. முதலாவது, இறைநேசர் அல்லாதவரை புகழ்வது குற்றமாகும் என்று நம்ம எழுதணுமே, அதுக்கு என்ன அர்த்தம்? எந்த தோரணையில, எந்த துணியில, எந்த கான்செப்ட்ல அது எழுதப்பட்டிருக்கிறது? இறைநேசரா இல்லாத ஒரு ஆளை புகழவே கூடாதுங்கிறது எங்களுடைய கொள்கையா? ஒரு ஆள் நமக்கு ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் நமக்கு ஏதாவது உதவி செஞ்சு அவரை புகழ மாட்டோமா? ஒரு விளையாட்டுல ஜெயிச்சா அவரை புகழ மாட்டோமா? ஒரு நல்ல மார்க் எடுத்து அவரை புகழ மாட்டோமா? அவர்ல இறைநேசரான்னு பார்த்தா புகழுவோமா? ஒரு மனிதன் அவனவன் செய்ததற்காக புகழ வேண்டும். இறைநேசரா இருந்தால் இறைநேசர் என்று சொல்லி புகழ வேண்டும். இறைநேசர் அல்லாதவர்களை இறைநேசர் என்று சொல்லி புகழ்வது தப்பு. அதான் எங்க மேட்ரு. என்ன புகழ்ச்சி எங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய நேசர் என்று சொல்லி ஒரு ஆளை புகழ்வதா இருந்தால் அவர் நேசரா இருக்க வேண்டும். நேசரா இல்லாத ஒருத்தரை நேசர் சொல்லி புகழ்வது குற்றம், அதை சொல்லியிருக்கிறோம். அப்ப இறை நேசர் அல்லாத ஒருத்தரை
இறை நேசர் என்று சொல்வதுதான் குற்றமே தவிர, இறை நேசர் இல்லாத ஒருத்தன் ஒரு முஸ்லீம் அல்லாதவன அவனுடைய சாதனைக்காக அவனுடைய திறமைக்காக புகழ்வது தப்புன்னு நாங்க சொன்னமா? அந்த அர்த்தத்தில் சொல்லப்படவே இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஜெயலலிதாவை புகழ்ந்தவங்கள் எங்க புகழ்ந்தோம்? ஜெயலலிதா இந்திர சந்திரன் புகழ்ந்தமா? அவர் விட்டா சமுதாயத்துக்கு நாதி இல்லைன்னு சொன்னோமா? அவர் தான் அந்த சமுதாயத்தை காப்பாற்ற வந்தவர்னு சொன்னோமா? வல்லன்னு சொன்னோமா? என்ன சொன்னோம்? கும்பகோணத்துல 10 லட்சம் முஸ்லீம்களை திரட்டணும், முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு யாரா தருவார்கள், ஏன்னா அவங்களுக்கு தான் ஆதரவுன்னு சொன்னோம். ஜெயலலிதா வந்து ஒரு அரசாணை பிறப்பித்தார்கள், அந்த வாக்குறுதி பிரகாரம் தேர்தலில் ஆதரிக்க சொன்னோம், அவ்வளவுதான். அந்த பிரச்சாரத்தில் கூட ஜெயலலிதா நமக்கு செஞ்ச தவறுகளை எல்லாம் சேர்த்து சுட்டி காட்டணும். அவங்கள புகழல, ஆகா ஓகோன்னு மற்றவங்களோட சேர்ந்து இருந்தா கூட அவங்க புகழ்ந்துருவாங்க என்பதற்காக கனிமேடை போட்டோம். அப்படித்தான் நம்மளுடைய பிரச்சாரங்கள் அமைச்சுக்கிட்டமே தவிர அதுல எங்க போய் அவங்க நாங்க புகழ்ந்தோம்? இன்னும் சொல்ல போனா அந்த சபையில நம்ம கேட்டோம், ஜெயலலிதா அவர்களை நாங்கள் புகழ்ந்து பாராட்டி பேசணும் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆதாரத்தை எடுத்து வைக்க வேண்டும் என்ற ஒப்பந்தத்தில் இருக்கிறது, அந்த ஆடியோ வீடியோ கேசட்டை எடுத்து தர வேண்டும் கேட்டோம். ஜெயலலிதா புகழ்னு மொய்தி மூலத்தை படிச்சுட்டு முன்கூட்டியே திட்டமிட்டு எடுத்து வைக்கணும் தானே வந்தீங்க, அப்ப இதையும் திரட்டிட்டு வந்திருக்கணும்ல, ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசினார்கள் பார்த்தீர்களா அப்படின்னு காட்ட வேண்டும் என்று சொன்னோமே, கடைசி வரைக்கும் அதுக்கு ஆதாரத்தை எடுத்து காட்டவே இல்லை. அதனால இந்த மாதிரியான சம்பந்தம் இல்லாத சில வார்த்தைகளை, அந்த லூஸ்டாக் சொல்லுவாங்களே சில வார்த்தைகளை வந்து சாதாரண ஒரு உதாரணத்துக்காக எழுதியிருப்போம், அது மாதிரியான வார்த்தைகளை மட்டும் எடுத்துக்கொண்டுதான் அந்த முஹிதி மூலது சுபான மூலதுல பதில் சொன்னார்களே தவிர, குரானுக்கு மாத்தமா இருக்கு, இது ஹதீஸுக்கு மாத்தமா இருக்கு, இது குப்பையா இருக்கு என்றெல்லாம் சொல்லுவோமே, அதுக்கெல்லாம் பதிலே சொல்லல, கண்டு கிராமம் போயிடுறாங்க. அடுத்து என்ன? அடுத்து ஒரு செய்தி அந்த மூலதுக்கு தப்புல இருக்குது, முஹிதீன் மௌலூதுங்கிற புஸ்தகத்தில் அதை நம்ம விமர்சிச்சு இருக்கிறோம், சபையில் சொல்லல, ஆனா விவாதத்தில் சொல்லல. அதில் என்ன எழுதியிருக்கிறோம் கேட்டா, வந்து ஷரியத்து, ஷரியத்துனா மார்க்கம், அது அப்துல் காதிர் ஜிலானிட்ட வந்து முறையிட்டுச்சான். என்ன முறையிட்டுச்சான்? இந்த மாதிரி வந்து இன்னும் சரியா நடக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை பத்தி ஷரியத்து முறையிட்டுச்சு, அதை நம்ம விமர்சிச்சு எழுதியிருந்தோம். சரியத்து ஏன் இவத்த முறை, இவர் யாரு சரியத்துக்கு, சரியத்துக்கிற மனுஷனான்னு முதல் கேட்டிருந்தோம். சரி அப்படி வச்சுக்கிறோம், முறையிட்டுச்சுன்னு வச்சுக்கிறோம். இவர்கிட்ட எதுக்கு முறையிடணும்? சரியத்து சரியத்துக்கு சொந்தக்காரன் அல்ல, அல்லாட்ட முறையிட்டு போயிடும். சரியத்து வந்து இவர்த வந்து ஒரு நபரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிச்சான், இந்த ஆள் சரியா நடக்க மாட்டேங்கிறாரு. உடனே அப்துல் காதிரானே ஒரு ஊருக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாராம். இப்படி ஒரு கதை எழுதிச்சிருக்கிறாங்க. இதை நம்ம கேட்டோம், இது என்னப்பா இது கதை? இதுக்கு தான் அவர் கேட்கிறார் பதில், சரியத்து எப்படி முறையிடும் என்று கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாத் மெம்பர்ல இருக்கும் பொழுது மரக்கட்டையால் ஆன அந்த மெம்பர் அழுதிருக்கிறது, மரக்கட்டை அழுவுமா? மெம்பர் அழுதிருக்கும் பொழுது ஏன் சரியத்து முறையிட்டு இருக்க முடியாது? இப்படி ஒரு குதர்க்கமான கேள்வி கேட்கிறாங்க. முஹிதீன் ஷேகிடம் சரியத்து வந்து முறையிடுகிறது, முஹிதீன் ஷேகிட்ட ஷரியத்து வந்து முறையிடு, நான் பலவீனமாக இருக்கிறேன் அப்படின்னு முறையிடுது. ஒரு நிமிஷம், அதை பத்தி கேட்கிறாங்க, ஷரியத்து எப்படி முறையிடும்? ஷரியத்து பகுத்தறிவு உள்ள மனிதனா? அப்ப பகுத்தறிவு உள்ள மனிதன் தான் முறையிட முடிஞ்சோன்னு முஹிதீன் மௌலூது 19 சொல்லப்பட்டிருக்கு. ஆனா புகாரில 125 பக்கத்துல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குத்வா ஓதிட்டு இருந்த ஒரு ஈத்தப்பனை மரத்துண்ட விட்டுட்டு மிம்பர்ல ஏறின சமயத்துல, ஏறின நேரத்துல அந்த மரத்துண்டு மிஸ்ல அஸ்வாத்துல் இஷார் மாதம் நிறைந்த ஒட்டகம் அழுவதை போன்று அழுதது. நபி அவர்கள்ட்ட முறையிட்டது தானே அது? அப்ப பெரு பகுத்தறிவு உள்ள மனிதர்கள் மட்டும்தான் முறையிடலாமா? அப்படி கிடையாது. ஹதீஸ்ல சொல்லப்படுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சம்பவத்துல சொல்லப்படுது, பகுத்தறிவு இல்லாத மனிதன் பகுத்தறிவு இல்லாத மரத்துண்ட முறையிடுகிறது. ஒரு ஈத்தப்பனை மரத்துண்ட விட்டுட்டு மிம்பர்ல ஏறின சமயத்துல, ஏறின நேரத்துல அந்த மரத்துண்டு மிஸ்ல அஸ்வாத்துல் இஷார் மாதம் நிறைந்த ஒட்டகம் அழுவதை போன்று அழுதது. நபி அவர்கள்ட்ட முறையிட்டது தானே அது?
அப்ப பெரு பகுத்தறி உள்ள மனிதன் மட்டும்தான் முறையிடலாமா? அப்படி கிடையாது. ஹதீஸ்ல சொல்லப்படுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சம்பவத்தில் சொல்லப்படுது, பகுத்தறிவு இல்லாத மனிதன், பகுத்தறிவு இல்லாத மரத்துண்டு முறையிடுகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் விஷயத்துல உள்ளதெல்லாம் ரசூல் இல்லாதவங்களே சமமாக்கி பேச முடியுமா? ரசூலுங்கிற முறையில, இறை தூதருங்கிற முறையில அல்லாஹ் வந்து சில அற்புதங்களை அவர்களுக்கு நிகழ்த்தி காட்டுவான். அவங்க இறை தூதர் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவங்க இறைநேசர், கன்ஃபார்மாக இறைநேசர் என்று அறியப்பட்டவர்கள். அப்ப அவங்கள்ட்ட வந்து ஒரு மரம் அழுதது, கண்ணீர் விட்டது, முணங்கியது என்று வர்றதை வைத்துக் கொண்டு அப்துல் காலிஜிலானி சரியத்து முறையிடுதுங்களே, இவர் யார் சரியத்துக்கு? அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து சரியத்துக்கு தூதர், அவர்கள் தான் தலைவர், அவர்கள் வழியாக சரியத்து நமக்கு கிடைக்கும். அப்ப இவர் யாரு? அப்துல் காதர் ஜிலானி என்பவர் இறை நேசர் என்பதற்கு உங்களுக்கு உத்தரவாதம் சொல்ல முடியுமா? கேரண்டி கொடுக்க இயலுமா? அல்லாஹ் யாரை இறை நேசர் சொன்னானோ அவங்களை இறை நேசர் சொல்லலாம். நபிமார்களை, நபிமார்கள் அல்லாம மரியம் அலைஹிஸ்ஸலாம் போன்ற, ஃபிரௌனுடைய மனைவி போன்ற பலரை அல்லாஹ் வந்து இறை நேசர் சொல்லி இருக்கிறான்னு சொன்னா அவர்களை பற்றி இறை நேசர் என்று சொல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 சஹாபாக்களை பற்றி, பத்ர் சஹாபாக்களை பற்றி, ஹுதைபியாவுல அந்த உடன்படிக்கையில பையத்து ரில்வான்ல பங்கெடுத்தார்களே, அவர்களை பற்றி எல்லாம் நற்செய்து சொல்லப்பட்டிருந்தா அவங்கள நல்லடியார் என்று சொல்லலாம், இறைநேசர் என்று சொல்லலாம். அவங்களுக்கு பின்னாடி வந்த ஒரு மனுஷரை இறைநேசர் சொல்வதற்கு என்ன என்ன ஆதாரம்? ஒரு பர்டிகுலர் மனுஷனை இறைநேசர் முத முடிவு பண்ண வேண்டும். அப்படி இறைநேசர் முடிவு பண்ணிவிட்டால் அந்த இறைநேசருக்கெல்லாம் இறை தூதருக்கு இருந்த அதே அந்தஸ்து இருக்குமா? ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்துல் காரிஜிலானி சமமா இது மாதிரியான ஒரு பதிலை சொல்றீங்களே இது சரியான்னு கேட்கிறோம் சரி சரியத்து முறையிட்டுதா மரங்கிற ஒரு மெட்டீரியல் ஒரு பொருள் சரியத்து ரசூல்லாட்ட வந்து முறையிட்டதா இல்ல அப்ப சரியத்து என்பது நம்ம செய்யக்கூடிய ஒரு வழிமுறை தானே தவிர அது எப்படி ரசூல்லாட்ட வந்து முறையிட ஒரு பொருளாது அப்ப ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கூட சரியத்து முறையிட்டதில்லை. அப்துல் காரிஜிலானி வந்து சரியத்து ஒரு ஆளை பத்தி முறையிட்டுச்சான், இவர் யாரை பத்தி முறையிடுச்சு? அதை விட கேடு கட்டவங்க எல்லாம் மதீனாவில் இருந்தாங்க, முனாபிக்கு தலைவர்கள் இருந்தாங்க, அவங்கள பத்தி எல்லாம் வந்து சரியத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முறையிட்டுச்சா? இதான கேள்வி. இதுக்கு வந்து பதில் சொல்ல விட்டுட்டு ரசூலுல்லாஹி சம்பந்தப்படுத்தி தேவையில்லாம அவங்க இழுத்திருக்கிறாங்க. அதுக்கடுத்து அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கூட சரியத்து முறையிட்டதில்லை, அப்துல் காரிஜிலானி வந்து சரியத்து ஒரு ஆளை பத்தி முறையிட்டுச்சான், இவர் யாரை பத்தி முறையிடுச்சு? அதை விட கேடு கட்டவங்க எல்லாம் மதீனாவில் இருந்தாங்க, முனாபிக்கு தலைவர்கள் இருந்தாங்க, அவங்கள பத்தி எல்லாம் வந்து சரியத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முறையிட்டுச்சா? இதான கேள்வி. இதுக்கு வந்து பதில் சொல்ல விட்டுட்டு ரசூலுல்லாஹி சம்பந்தப்படுத்தி தேவையில்லாம அவங்க இழுத்திருக்கிறாங்க. அதுக்கடுத்து ஒரு ஆள் எந்திருக்கிறார், இதெல்லாம் இந்த பூப்பிளையை தடவுனது சந்தேகத்துக்கு இடம் இல்லாம நிரூபணம் ஆன உடனே அவர் பயன் பண்றாரு. விவாதத்துக்கு வந்திருக்கிற இடத்துல விவாதத்துல ஆர்குமெண்ட்ல பாயிண்ட்களை வைக்கணும், நல்ல எண்ணம் கொண்டு பார்க்க வேண்டும், கெட்ட கண் கொண்டு பார்க்க கூடாது, எண்ணங்கள் நல்லதா இருந்தா தான் நல்லதா தெரியும். நல்ல எண்ணத்தோடு நல்ல கண் கொண்டு பார்ப்பது என்ற அடிப்படை நமக்கு இருக்குமானால் யகீனன் வல்லாஹி நிச்சயமாக இப்படி ஒரு சிந்தனை அவர்களது மனதில் அடிமனதில் கூட பட்டிருக்கார். இது என்ன நல்ல எண்ணம் வைக்கிறது? போய்கிட்டு இருக்கிற மனுஷன் குளத்துல குளிக்கிறத பார்த்துட்டு இறங்கி ஓடி போய் ஒண்ணு கேர்கட்டாளா இருக்கணும், இல்ல லூசா இருக்கணும். நம்ம அதை நம்பவே இல்லை. சாகுல மீது பேர்ல பொய் சொல்லி இருக்கிறாங்க என்றுதான் நாங்க சொல்றோம். அப்ப இறங்கி போய் தடை கொடுத்தாருன்னு சொல்றதுக்கு இது என்ன நல்ல எண்ணம் வைக்கிறது? இதே மாதிரி வந்து நீங்க உங்க ஊர்ல செஞ்சு எல்லாம் நல்ல எண்ணம் வைப்பானா? நான் கேட்கிறேன், இந்த பயன் பண்ணக்கூடியவர் அவங்க அவங்க வீட்டுல உள்ள ஒரு குளத்துல, அத வயசுக்கே வராத பிள்ளையாவே இருக்கட்டுமே, குளத்துல போய் குளிக்கிற அளவுக்கு உள்ள பருவம் உடைய பெண்ணு, ஒரு 10 வயசு இருக்குன்னு வச்சுக்கிறோம், அத போய் இந்த அஜரத்து வாதம் பண்ணார் அவர் போய் தடவி கொடுத்தாருன்னு சொன்னா, குளத்தில் இறங்கி பொம்பளை குளிக்கிற இடத்துல போய் தடை கொடுத்தாருன்னு சொன்னா ஊர் மக்கள் நல்ல எண்ணம் வைப்பாங்களா? அப்ப பதில் சொல்ல முடியாம போன உடனே அப்படியே பிளேட்டை மாத்திர மாதிரி என்ன பண்றாங்க, நல்லெண்ணம் வைக்க வேண்டும், என்ன கெட்டவர்களுக்கு இப்படிதான் தெரியும், நீ எதுக்குப்பா இந்த மாதிரி குப்பையை முழுந்து எழுதிச்சு ஓதுற, இதான கேள்வி. அப்ப இப்படிதான் பதில் சொல்லிக் கொண்டிருந்தது நீங்க பார்க்கிறோம். அடுத்து மூளை கிட்டாப எடுத்துக்கிட்டாரு, அதுல இருந்து பதில் சொல்ற மறுபடி என்ன மூலதே சுபான மூலது நம்ம எழுதியிருக்கோம்ல, முஹிதீன் மூலது எழுதியிருக்கிறோம்ல, அந்த முஹிதீன் மூலதுல ஒரு மேட்டு வருது. என்ன மேட்டு வருதுன்னு கேட்டா, வக்கத் அத்தாக்க ஹிதாபுல்லாஹி முஸ்தமியா
அல்லாஹ்வுடைய உரையாடல், அல்லாஹ்வுடைய பேச்சு உங்கள் காதிலே கேட்கும் விதமாக வந்தது. எப்படி வந்தது? யாரு? அப்துல் காதிர் ஜிலானியை பார்த்து இந்த மௌலிதை எழுதினவர் பாடி இருக்கிறார். எப்படி பாடி இருக்கிறாரு? வக்கத் அத்தாக்க ஹிதாபுல்லாஹி முஸ்தமியா, அல்லாஹ்வுடைய உரையாடல் உங்கள் காதில கேட்கும் விதமாக வந்தது. என்ன உரையாடலாம்? யா கௌசல் ஆலம், மகத்தான ரட்சகர் அல்லாஹ் கூப்பிடுறானா, மகத்தான ரட்சகரே, குன் பில் குர்பி முஜ்தமியா, என்னோடு அப்படி நெருங்கி இரண்டர ஒன்று சேர்ந்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து அப்துல் காதிர் நேருக்கு நேராக காதில் கேட்கும்படியாக பேசினான் என்று ஒரு வரியை எடுத்துக்கொண்டு இதுக்கு நம்ம நிறைய நிறைய பாயிண்ட்கள் எல்லாம் போட்டு இதை மறுத்திருக்கிறோம். இந்த மறுப்பு மொத்தத்தையும் விட்டுவிட்டு ஒரு வரி எடுத்துக்கிறாரு. என்ன எடுத்துக்கிறாரு? அல்லாஹுடைய அல்லாஹ் எப்படி அப்துல் காதிர் பேசியிருப்பான், பேச வேண்டியது எல்லாம் தான் குரானா பேசிவிட்டானே, அதுக்கப்புறம் அல்லாஹ் பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு? இவத்தை எதுக்கு அல்லாஹ் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதியிருந்தோமா, அதை எடுத்துக்கிட்டு பார்த்தீர்களா? அல்லாஹ்வுடைய பேச்செல்லாம் முடிந்து விட்டது, அல்லாஹ் யார்ட்டையும் பேச மாட்டான் என்று எழுதிய இவர்கள் ஏகத்துவம் மாத இதழில் என்ன எழுதினார்கள் தெரியுமா? கனவு இருக்கிறத அது வகையில் ஒரு பங்கு, நற்செய்து கூறக்கூடியவைகள் வந்து கனவு மூலமாக வரும். அப்ப அல்லாஹ் வந்து யாருக்காவது எதிர்காலத்தில் ஒரு உதவி செய்ய நினைத்தால் அதை முன்கூட்டியே கனவு வழியாக காட்டி தருவான் என்று இவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ரெண்டும் முன்னுக்கு பின் முரணா இருக்கு பார்த்தீர்களா? அவர் கேள்வி, மனிதர்களுடன் எவற்றை அல்லாஹு தஆலா பேச விரும்பினாரோ அவற்றையெல்லாம் குர்ஆனாக வழங்கிவிட்டார், எவரிடமும் இறைவன் பேச வேண்டி எந்த தேவையும் கிடையாது என்ற சாதாரண அறிவு கூட மௌலிதை எழுதியவருக்கு இல்லை. அப்படின்னா அல்லாஹு தஆலா குர்ஆன் நின்ன பின்னாடி யார்கிட்ட இனி பேச மாட்டான் அப்படின்னு வருது, முஹிதீன் மௌலிதுல வருது. ஆனா ஏகத்துவம் பத்திரிகை December 2005 என்ன வருதுன்னா ஒரு ஹதீஸ வச்சுட்டு ஒரு ஹதீஸ ஆதாரமா காட்டிட்டு சொல்றாங்க, நுபுவத்துடைய ஒரு அம்சம் மீதி இருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னாடியும் நுபுவத்துடைய ஒரு அம்சம் மீதி இருக்கிறது, அந்த அம்சம் என்னன்னா நல்ல கனவுகள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லும் போ, மனிதனுக்கு நாளை வரக்கூடிய நபித்துவம் சென்று விட்டது, ஹதீஸ் நபித்துவம் சென்று விட்டது, நற்செய்தி கூறுகின்றவை எஞ்சியுள்ளன. அப்ப நபித்துவத்தில் லம் யபக மினன் நுபுவத்தி இல்லல் முபஷ்ஷிராத், நுபுவத்தில் நின்றும் நற்செய்திகளை தவிர மீதி ஒன்றும் எஞ்சவில்லை. நுபுவத்தில் சொன்னா என்ன? அல்லாஹ்விடம் இருந்து அறிவிக்கப்படும் விஷயங்கள், அதுல நற்செய்திகள் எஞ்சி இருக்கிறது என்று சொல்லும் போ, வஃபாத்துக்கு பின்னாடியும் அல்லாஹு தஆலா மனிதர்களிடம் கனவு மூலமாக பேசுவான் அப்படின்னு அவங்களே யோசிச்சு கொள்றாங்க. அப்ப அவங்களுடைய முஹிதீன் மௌலிது ஆய்வு செல்லக்கூடிய பத்திரிகையும் ஏகத்துவம் December 2005 முரண்படுது. அல்லாஹ் வந்து பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சுட்டான்னு சொல்றீங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சில செய்திகளை வந்து ஒவ்வொருத்தருக்கும் அறிவிச்சு தருவான் கனவு மூலமாக அப்படின்னு சொல்றீங்களே, இது முரண்படுதுன்னு கேட்கிறாரு. இதை கேட்கறதுக்கு முன்னாடி அவர் இதுக்கு பதில் சொல்லிட்டு கேட்கணும், எதுக்கு? அப்துல் காதிர் ஜிலானிட்ட வந்து அல்லாஹ் நேருக்கு நேர் உரையாடினான், டாபிக் அதுதான். கனவுல வருவதை பற்றி நீங்க என்ன சொல்ற? நாங்களே அதை சொல்லியிருக்கிறோம், முரண் ஒன்றும் கிடையாது. நேருக்கு நேர அல்லாஹ் வந்து உரையாடுதல் என்பது குர்ஆனோடு முடிந்து விட்டது, நபிகள் நாயகத்தோடு முடிந்து விட்டது, இறை தூதர்களை தவிர யாரிடத்திலும் அல்லாஹ் வந்து பேச மாட்டான் அப்படின்னு நாங்கள் எழுதியிருக்கிறோம். நீங்க இந்த கவிதையில் என்ன எழுதியிருக்கிறீங்க? கது அத்தாக்க அப்துல் காதிர் ஜிலானியே உம்மிடத்தில் வந்தது, என்ன வந்தது? ஹிதாபுல்லா, அல்லாஹ்வுடைய பேச்சு அப்படி வருகிறது. எப்படி வருகிறது? முஸ்தமியன், உங்கள் காதிலே கேட்கும் விதமாக வந்தது. அப்ப இது கனவுல வந்ததாவா எழுதி வச்சுக்கிறீங்க? இந்த கவிதையில கனவில் அல்லாஹ் வந்து ஒரு செய்தி அவருக்கு சொன்னாண்ட எழுதிக்கிறீங்க, அந்த கருத்து வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி கிதாபுல்ல அல்லாஹ்வுடைய பேச்சுங்கிறீங்க. முஸ்தமியன், காதால் கேட்கிற மாதிரி நேருக்கு நேராக கேட்டாருங்கிற மாதிரி எழுதிக்கிறீங்க. இப்படியான பேச்சு அப்துல் காதிர் ஜிலானிக்கு அல்லாவிடமிருந்து வந்தது என்றால் அவரை நீங்கள் இறை தூதர் என்று ஆக்குறீங்களா இல்லையா? அல்லாஹ் வந்து தூது செய்தி அவர் கொடுத்தான்னு சொல்றீங்களா இல்லையா? அதை கேட்டா கனவுல செய்தி வரும்ல, கனவுல நற்செய்தி கூறக்கூடிய விஷயங்கள் வரும். இது நற்செய்தி கூறக்கூடிய விஷயமா? இது
இவரை வந்து அல்லாஹ் கூப்பிடுறான் எப்படி, யா ஹவுசுல்லாஹும் மகத்தான ரட்சகரே. அதாவது அல்லாஹ்வுக்கு இவர் ரட்சகராயிட்டார் பாருங்க. அல்லாஹ் வந்து ஒரு அடியான போய் மகத்தான ரட்சகரே கூப்பிடுவானா? மகத்தான ரட்சகரே என்று அல்லாஹ் அப்துல் காதிர் ஜிலானிய அவர் காது கேட்கும்படியாக அல்லாஹ் அவர்கிட்ட பேசினான். இது பக்கா ஒரு காதியானி கொள்கை இல்லையா? நபிகள் நாயகத்துக்கு பிறகு வந்த இவரை நபியாக ஆக்குகிற, நபிக்கு மேலாக ஆக்குகிற சூழ்ச்சி இல்லையா? யூதர்களுடைய சதி இல்லையா இது? அப்படின்னு எழுதுன அதுக்கு தான் பதில் தராம எதுக்கு எழுதப்பட்டிருக்குங்கிற மொத்த மேற்றையும் அப்படியே இருத்தடிப்பு செஞ்சுட்டு எதுக்கு கேட்கிறாங்க கேள்வி? அல்லாஹ்வுடைய பேச்செல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்களே, இப்ப கனவுல வந்து அல்லாஹ் பேசுவான்னு இன்னொரு பக்கம் சொல்றீங்களே, கனவுல பேசுறது நேர பேசுறது ஒன்னா? அல்லாஹ்வுடைய பேச்சுகள் முடிஞ்சு விட்டதுங்கிறது உண்மை. கனவின் மூலமாக சில மார்க்க சட்டங்கள் வராது கனவுல கூட. கனவின் மூலமாக நமக்கு எதிர்காலத்தில் விபத்து, ஒரு குழந்தை பேரு, ஒரு செல்வம், இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் அறிவித்து தர நாடினால் நாடி இவர்களுக்கு அப்படி அறிவித்து தருவான், கனவுல காட்டுவான். இது நல்லடியார் மகான்னு பார்த்து வராது, எல்லாருக்கும் வரும். இதை இப்படி ஒருத்தருக்கு அறிவித்து கொடுத்தா மகான் ஆயிட மாட்டார் அவரு. இது ஜெனரலா உள்ள ஒரு மேட்ரு, நீங்க அதைத்தான் முழுது எழுதிக்கிறீங்களா? அப்துல் காலிஜானி கனவுல ஆம்பளை பிள்ளை பிறக்க போற செய்தியை அல்ல கனவுல காட்டினாடி எழுதி வச்சிருந்தீங்கன்னா தொலைஞ்சு போட்டுட்டு போயிருப்போமே. நீங்க அப்படி எழுதலையே. அல்லாஹ் என்ன செஞ்சானா? நேருக்கு நேர பேசுகிறான். அது என்ன பேசுகிறான்? அல்லாஹ்வுக்கு இவர் அல்லாஹ் என்று பேசுகிறான். மகத்தான ரசிகரன் அல்லாஹ் கூப்பிட்டா அல்லாஹ் இவர் ரசிக்கிறான் அர்த்தம். அப்ப அல்லாஹ் ஒரு ஆள் ரசிகரன் கூப்பிடுவானா? அடிமையேன்னு கூப்பிடுவான். யார கூப்பிட்டாங்க? அப்ப அல்லாஹ் வந்து இவர் மகத்தான ரசிகரன் அழைத்தான்னு எழுதி வச்சுக்கிறீங்களே, எவ்வளவு பயங்கரமான வேலை. அல்லாஹ்வை விட இவர் பெரியாராக்கி இருக்கிறீங்களே, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்கணும். அந்த புஸ்தகத்தை வாசிக்கிறீங்க, அது என்னத்துக்காக எழுதிருக்கணும் உங்களுக்கு தெரிகிறது. இதுக்கு பதில் சொல்லாம நீங்க ரெண்டு முரண்பட்டு பேசுறீங்களேன்னு சொல்லி முரண்பாடு இல்லாத ரெண்டு விஷயத்தை எடுத்துக்காட்டி முரண்படுறீங்களேன்னு கேட்கிறார்கள். எப்படி குழம்பி போயிருக்கிறார்கள் பாத்தீங்களா? இந்த கேடுகட்ட அபத்தங்களை நியாயப்படுத்துவதற்காக எவ்வளவு தரம் தாழ்ந்து போயிருக்கிறார்கள் பாத்தீங்களா? அது மாத்திரம் இல்ல, அடுத்து என்ன, இந்த அப்ஜத் கணக்கு ஒண்ணு எடுத்து போட்டோம். என்ன எடுத்து போட்டோம்? அதாவது அமீரு ஃபக்கீர். அதாவது என்ன, அந்த அப்ஜத் கணக்கு நிறைய பேருக்கு விளங்கல, அது விவரமாகவே நான் சொல்கிறேன். என்னன்னு கேட்டா, அந்த பொம்பளை தடவி கொடுத்தாருல, அதனுடைய தொடர்ச்சி தான் இது. என்ன தொடர்ச்சின்னு கேட்டா, இவர் போய் அவர்கிட்ட போய் பொண்ணு கேட்கிறாரு. யார்த்த? இந்த குளத்துல குளிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணுடைய தகப்பனார்ட்ட போய் உன் மகளை என் மகனு கட்டித்தான்னு கேட்கிறாரு. தகப்பனார் யார் தெரியுமா? அந்த ஊருக்கு அவர் தான் அமீர், கவர்னர், அந்த ஊருடைய ஆளுநரா இருக்கிறார். அவர் ஆளுநரா இருக்கிறவர்கிட்ட போய்கிட்டு இவர் சோத்துக்கு லாட்டி அடிக்கிற பக்கீர் சாவா இருக்காரு அப்படின்னு எழுதிருக்கு, நானே சொல்லல. அப்ப அதுல வந்து போய் அமீர்கிட்ட போய் என்ன செய்யறாரு? அந்த ஆளுநருக்கு அரபியில வந்து அமீர் சொல்லுவாங்க, ஆளுநரா கவர்னரா இருக்கிறவருக்கு அமீர் சொல்லுவாங்க. அந்த ஊருடைய ஆளுநரா இருக்கிறவர்கிட்ட போய் உன் மகளை, இந்த குளத்துல குளிக்கிற ஒரு மகள், அந்த மகளை என் மகனு கட்டித்தான்னு கேட்கிறாரு. அப்ப அந்த அமீர் சொல்றாரு, ஏன்பா நான் யாரு நீ யாரு? நான் வந்து ஊருக்கு ஆளுநரா இருக்கிறேன், நீ பக்கீரா இருக்கிற, பக்கீர் சாவா இருக்கிற, பக்கீர் சாவுடைய மகனுக்கு வந்து அமீருடைய மகளை நான் கொடுப்பனா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அப்போ பாயிண்ட் அடிக்கிறாங்க, அமீர் தான் ஒசத்தி பக்கீருங்கிறது மட்டும், அதனால பொண்ணு தர மாட்டேன்டாரா? இவர் பாயிண்ட் கொடுறாரு, யார் ஒசத்தி? உங்கள்ட்ட அதிகாரம் தான், நீங்க ஒசத்தி ஆயிருவீங்களா? அமீர் என்ற வார்த்தைக்கு அப்ஜத் கணக்கு போட்டு பார். அப்ஜத் கணக்குனா என்ன? ஒவ்வொரு எழுத்துக்கு ஒரு நம்பரை போட்டுக்கிட்டாங்க. இது அல்லாஹ் சொன்னது கிடையாதுங்க, இது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதும் கிடையாது. யூதர்களா கண்டுபிடிச்ச என்ன பண்ணாங்க, இந்த ஜோசியம் பாக்குறதுக்காக வேண்டி அழிப்புக்கு ஒண்ணு, பேக்கி ரெண்டு, ஜீமுக்கு மூணு, தாளுக்கு நாலுன்னு சொல்லி இப்படி ஒரு நம்பர்களை போட்டுக்கிட்டாங்க. அது யூதர்கள் வந்து யூத மொழியில உள்ளது, அது யூத மொழியில அழிப்பு பேகலாம் உண்டு. அதேன்னு காப்பி அடிச்சு கொண்டு பிற்காலத்தில் வந்தவங்க அவங்களை ஃபாலோ பண்ணி இந்த அப்ஜத்னு ஒரு கணக்கு போட்டாங்க. இவர் அந்த யூத பாரம்பரியத்தை அடிப்படையா வச்சு பேசுறாரு. என்ன பேசுறாரு? உன் பெயர் அமீர், நீ வந்து அமீர் ஆளுநரா இருக்கிற, ஆளுநருக்கு அரபியில் அமீர், அமீர்ல நாலு எழுத்து இருக்கிறது, அலிப் இருக்கிறது, மீம் இருக்கிறது, ஏ இருக்கிறது, ரே இருக்கிறது, இந்த நாளுக்கும் அப்ஜத் கணக்குப்படி நியூமராலஜி படி நம்பர் என்ன தெரியுமா? அலிப்புக்கு ஒன்னு, மீமுக்கு வந்து 40,
ஏக்கி 10, ரேக்கி 200, அப்ப மொத்த சேர்த்து சொன்னா 251 வருது. நீ அமீர் முறையப்பா, உன் நம்பர் என்ன? 251. என்னை ஃபக்கீர் ஃபக்கீர்ங்கிற ஃபக்கீர் சாங்கிற இல்ல, ஃபக்கீரை எடுத்துக்கொண்டால் ஃபே இருக்குல்ல, ஃபேக்கு 80, காஃபுக்கு 100, அப்புறம் ஏக்கு 10, ரேக்கு 200, 390 வருது. உன் நம்பர் 251, எனக்குள்ள நம்பரு 390, அதனால ஃபக்கீர் தான் வசந்த வருங்கிறார். எவ்வளவு சூப்பர் பாயிண்ட் பாருங்க. ஒரு பேர்ல ஒரு எழுத்துக்கு ஒரு மீங்களா ஒரு நம்பரை கொடுத்துக்கிட்டு ஒரு வார்த்தைக்கு வந்து கண்ணியம் கற்பிக்கிற கருத்தை வச்சு சொல்லலாம். அமீர் ராஜா இது வசதி, பக்கி என்ன பிச்சை வாங்கிங்கிறவன், இது மட்டும் அப்படின்னு சொன்னா அது பொருந்தும். இவர் என்ன பண்றாரு தெரியுமா? அவர் ஒரு அவுளியா, ஒரு மகானு, குரான் அதிச அடிப்படையில் பேசினா அப்படியாவது பேசணும். தக்வா உள்ளவன் தான் வசந்தவன், இறையச்சம் உள்ளவன் தான் வசந்தவன், நான் குரானை படிச்சிருக்கிறேன், நீ குரான படிக்கல, நான் மார்க்கத்தை அறிஞ்சிருக்கிறேன், நீ மார்க்கத்தை அறியல, நான் வந்து தொழுவுறேன், நீ தொழுவல, இப்படியாக ஏதாவது சொல்லி அதனால நான் வசதிப்பா நீ தான் மட்டும்னு சொல்லி இருந்தாரே, ஆனால் அது ஏற்கத்தக்கதா இருந்திருக்கும். அல்லது அமீருங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, ஃபக்கீருங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, அப்படி பேசியிருந்தாலாவது அர்த்தம் இருக்கும். அமீர்னா ராஜா, ஃபக்கீர்னா பிச்சைக்காரன், அப்படி பார்த்து அவர் தான் வசந்தவர். அதையும் விட்டு விட்டாரு, விட்டு என்ன பண்றாரு, நான் தான் உசந்தவன், ஏன் ஏறே இந்த நாளையும் கூட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா 390 வருகிறது, அமீரை கூட்டி பார்த்தீங்கன்னா 251 வருது. உன்னை விட 140 மடங்கு நான் தானப்பா கூட இருக்கிறேன், உன்னை விட நான் 140 மடங்கு உசந்தவன், அப்ப நீ எப்படி பொண்ணு தர மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னார்னு வருது. நம்ம என்ன கேட்டோம், இப்படி எழுத்துக்கு நம்பர் கொடுக்கலாங்கிறதுக்கு ஆதாரம் எது, எந்த வசனம் ஆதாரமா இருந்துச்சு, எந்த குரான்ல இருக்குது, எந்த ஹதீஸ்ல இருக்குன்னு கேட்டோம். அப்படி இருந்தாலும் இந்த எழுத்துக்களை கூட்டி ஒரு ஆளை ஒசந்தவன் தாழ்ந்தவன் தீர்மானிக்கிறதுக்கு அது என்ன ஆதாரம்? இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாவுக்கு வந்து 66 வருது, இப்லீஸுக்கு 103 வருத. அல்லான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அழிப்பு இருக்குது அல்லாவுல, இல்லைன்னா ரெண்டு லாம் இருக்குல்ல, அழிப்பு ஒண்ணு இருக்குது, ரெண்டு லாம் இருக்கிறது, ஹே இருக்கிறது, இதெல்லாம் சேர்த்தா என்ன, அழிப்புக்கு 1, ரெண்டு லாமுக்கு 30, 30, 60, அப்புறமேல கடைசியில் இருக்கிற ஹேக்கு ஒரு 5, அப்ப 30, 60, 65, 66, 66 நம்பர் வருது அல்லாவுக்கு. இப்லீஸுக்கு எடுத்து பாத்தீங்கன்னா அழிப்புக்கு 1, இப்லீஸ்ல அழிப்பு வே லாமு ஏ சீன் 5 எழுத்துருக்கா, இப்லீஸுக்கு எடுத்த அழிப்புக்கு 1, பேக்கு 2, லாமுக்கு 30, ஏக்கு 10, சீனுக்கு 60, ஆக எல்லாம் சேர்த்து 103 ஆயிடுச்சு. அப்ப இப்லீசுடைய நம்பர் வந்து 103 உங்க கணக்குப்படி, அல்லாவுடைய நம்பர் வந்து 66. அப்ப அல்லாவிட இப்லீஸ் சிறந்தவனா, அல்லாவிட இப்லீஸ் சிறந்தவனா? அவளியா அப்படித்தான் ஆர்குமெண்ட் பண்ணாரு. இந்த மகான் ஆர்குமெண்ட் நிஜமா பண்ணிருந்த பண்ணலாம் இருக்க மாட்டார், விட்டு எழுதிருக்காங்க. அவர் நிஜமாக போய் ஆர்குமெண்ட் பண்ணி இருந்தாரே, ஆனால் அவருடைய ஆர்குமெண்ட் பிரகாரம் அல்லாஹ் சிறந்தவனா இப்லீஸ் சிறந்தவனா? இப்லீஸ் தான் சிறந்தவன். ஆகும், இதுக்கு பதில் சொல்ல முடியல. திணறி திக்கு திணறி மூச்சு திணறி போய் இதெல்லாம் வந்து இதுல தான் அவங்க முரண்பட்டு போயிட்டாங்க. ஒரு ஆள் என்ன பண்றாரு, நம்ம உடன்பட்டு இருக்குங்கிறோம், அவங்க முரண்பட்டுனா அந்த கருத்து சரியில்லைன்னு சொல்லணுமே தவிர, கருத்து ஒப்பு கொண்டுட்டு அவர் ஆய்வுக்கு எடுத்துக்கிற விஷயத்தை போய்கிட்டு உள்ள விவகாரம் பண்ண தேவையில்லை. எடுத்துக்கொண்ட எடுத்துக்கொள்ளலாம், தள்ளலாம் தள்ளிடலாம், அது அவர் ஏற்போம். இப்ப நாங்களும் சொல்லல இந்த ஆய்வை கட்டாயம் ஏற்றுக்கொண்டு ஆகணும், நம்ம சொல்லவே இல்லையே. அது ஒரு ஆய்வு தானே, எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துக்கொள்ளாமல் இருக்க அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. விஷயம் தப்பா ரைட்டா அதை தான் பாக்கணும், ஒப்பந்தத்தில் அதுதான் இருக்கு. இது ஒரு எண்ணிக்கை ஒரு பெரிய விஷயமே இல்ல, நான் ஒப்புக்கொண்டு ஆகணும் சொல்லல, குருநாதீசர் இதெல்லாம் இருக்குது அதை ஒப்புக்கொண்டு ஆகணும் சொல்லல. ஒரு ஆய்வு தப்பு வரலாம் விரும்பினா எடுத்துக்கிறது விரும்பாட்டி விட்டுட்டு போங்க ஒரு நிலையில உள்ளத உட்கார்ந்து ஒழுங்க நன்மை கிடைக்குமா எப்படி பாயிண்ட் அதாவது இருக்கிறது அவரே சொல்றாரு தப்பு இருக்கலாம்ங்கிறாரு தப்பான கருத்து இருக்கலாம்ங்கிறாரு அப்ப விரும்பினா எடுத்துக்கிறது விரும்பினா விட்டுட்டு போங்க ஒரு ஆய்வுல ஏற்பட்ட ஒரு தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு தலைமையிலாங்கன்னு ஒரு சொல்றாரு. அல்லாஹ்
குரானேசுக்கு மாற்றம் இல்லாட்டி இருக்க வேண்டியதான், குரானேசுக்கு மாற்றமா இருக்கிறத மட்டும் விட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அவர் இன்னொருத்தருக்கு செப்பக்கட்டு கட்டுறாரு. எப்படி பார்த்தாலும் இது குரான் பேசிக் குரானேசுக்கு மாற்றம். இந்த அமீர் பக்கீர் வேண்டா குரானேசுக்கு மாற்றம் இல்லாம இருக்கலாம், அது கூட மாற்றம் தான். அமீரா இருக்கிறவன் வந்து தக்வா உள்ளவனா இருந்து பக்கீரா இருக்கிறவன் வந்து தக்வா இல்லாதவனா இருந்தா அப்ப அமீர் வசந்து போயிருவாரு. இந்த அமீர் பக்கீருங்கிறதுல கூட அந்த எழுத்துக்களுடைய எண்ணிக்கையை வச்சுக்கிட்டு பக்கீர் வசந்தவர் அமீர் தாழ்ந்தவர் சொன்னதா சரியா? அதுவும் சரியில்லை. காசு பணத்தை வச்சியோ அதிகாரம் அதிகாரம் இல்லைங்கிறத வச்சியோ உயர்வும் கற்பிக்க முடியாது தாழ்வும் கற்பிக்க முடியாது. அப்ப அமீர் பக்கீருங்கிறத வச்சுக்கிட்டு உயர்வு தாழ்வு கற்பிக்கிறீங்களா எழுத்தை வச்சுக்கிட்டு இது சரியான்னு கேட்டா விரும்பினா எடுத்துக்கிறீங்க விரும்பாட்டி விட்டு போங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த மௌலது என்பது அந்த லட்சணத்துக்கு வந்து விட்டது. இந்த கேள்வி கேட்ட உடனே விரும்புனா எடுத்துக்கிறங்க விரும்பாட்டி விட்டுட்டு போங்க, மனுஷனுடைய ஆய்வுல தப்பு வரலாம், இப்ப அதனால என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அவரு ஆர்கியூமெண்ட் பண்றாரு. அப்ப இதுல என்ன தெரிஞ்சு போச்சு? பேசிக்கான கேள்விக்கு வந்துட்டாங்க. மௌலுகள் ஓதுவது குப்பை இருக்குது, குப்பை இருக்கிறத ஒத்துக்கிட்டாங்க. ஒண்ணு கூட தப்பு இல்லைன்னு அவங்க ஆர்கியூமெண்ட் தலைப்பு இந்த ஒண்ணு தப்புதான்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. ஆய்வுல தப்பு இருந்தா விட்டுட்டு போங்கிறார். ரெண்டாவது இதை ஓதுறதுனால நன்மை இருக்கா? ஒருத்தன் கிறுக்குத்தனமா உளறி இருக்குமா, அதை உட்கார்ந்து நம்மளும் சேர்ந்து உளறனா நன்மை கிடைக்குமா? இதுதான் மௌலுகளுக்கு இந்த நன்மை கிடைக்கிற அளவுக்கு என்ன இருக்குது? ஒரு மேட்டரும் இல்லை. அப்புறம் என்ன பண்றாரு அதுக்கு?